உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேவன்தாமே இன்னும் ஒரு ஹாப்பி லைஃப், ஹெல்த்தி லைஃப், நயஸ் லைஃப், மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. எல்லாரும் கரங்களை சொல்லுங்க, ஹாப்பி லைஃப், ஹெல்த்தி லைஃப், ஐஎஸ் லைஃப். சொல்லுங்க, மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. This is the meaning of the life. வாழ்க்கை என்பது ஏதோ வாழ்வதல்ல, ஏதோ சம்பாதிப்பதல்ல, ஏதோ பிறந்தேன் என் வாழ்க்கை வளர்ந்தேன் வாழ்ந்தேன் சாகிறேன் அதல்ல. The meaning of the life is to useful to God. ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வது, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. இந்த வசனத்தை வாசித்து பாருங்க, பிரசங்கம் அல்ல. 146 சங்கீத முதல் வசனம் ஆங்கிலத்தில் வேற மாதிரி இருக்கும். போதும், அது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். மாத்தி படிச்சீங்கன்னா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி, அதான் வாழ்க்கையின் மேன்மை. புரியல நினைக்கிறேன், நதிர வசிங்க. Praise the Lord. அதான் இப்படி சொன்னா புரியும். என் அதாவது Praise the Lord, ஓ மை சோல். அதாவது இந்த ஆத்மாவே அவரை துதிக்கத்தான், இந்த வாழ்க்கையே அவரை துதிக்கத்தான், இந்த கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவேன். ஸோ இந்த நாளில இந்த பிள்ளைகளை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். தேவன் கட்டுகிறவர், காக்கிறவர், விரிவாக்குகிறவர். கட்டும் தேவன், காக்கும் தேவன், விரிவாக்கும் தேவன். யோசித்து பார்க்கணும், இந்த அளவுக்கு நாம் இன்று இருக்கிறோம் என்று சொன்னால் அவரால் வாழ்க்கை இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவர்தான் நம்முடைய வாழ்வின் கரு, அவர்தான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம், அவர்தான் நமக்கு எல்லாமே. அந்த வார்த்தை இன்னொரு முறை நீங்கள் படிச்சா புரியும். அந்த வசனம் படிங்க, 146:1. இன்னொருத்த சொன்னான், என் ஆத்மாவே புசித்து குழித்து சந்தோஷமாயிருன்னா. அவனை சொன்னார் ஃபூல் அப்படின்னு ஆண்டவர், இல்லை முட்டாள். இந்த ராத்திரியில் உன் ஆத்மம் எடுத்துக்கொள்ளப்பட்டால், அவன் சொல்கிறான், என் ஆத்மாவை புசித்து குடித்து திருப்தியாயிரு, அநேக நாட்களை உனக்கு சசியத்து வச்சுக்கிறேன்னார். அவனை சொன்னார், மதிகடனே இந்த ராத்திரி உன் கதம் முடிஞ்சா என்ன ஆகுன்னாரு. அவன் இவர் என் ஆத்மாவே வாழ்க்கை நோக்க என்னது எது இருக்குதோ இல்லையோ, புரிதா உங்களுக்கு முதல் தேதி 30ஆம் தேதியோ, புரிதா உங்களுக்கு குடும்பத்தில் போராட்டமோ அமைதியோ சுனாமியோ தென்றலோ, என்ன வாழ்க்கை என்றால் எடுத்திருக்கிறார். என்னடி பார்க்குறீங்க, நல்ல மனைவி அமைஞ்சான் அவன் தான் சூப்பர் ஸ்டார். நல்ல மனைவி அமையலன்னா அதோட நரகம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நரகம் அங்கே தேவையில்லை, இங்கே தான் நரகம். எனக்கு ஒருத்தர் பார்த்து கேட்டேன், உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு. அதை சொல்லி இப்போ என்னையா பயமுறுத்துருக்கின்றாரு. அப்போ ஏன் என் மனைவி போட்டோம். இந்த உலகத்தின் மகிழ்ச்சி பொருட்களால் அல்ல, இந்த உலகத்தின் மகிழ்ச்சி தேவனால். Understand? The enjoyment of the life is the things of the world, the enjoyment of the life to serve the Lord. Ulagathin magichi porutkalal alla, thame nambringa. Happiness based on happenings, but joy based on Jesus. Ulagathin magichi sambhavangalal varudhu. Nidra oru complex kulla poi irukkar, veliye poiittu ulla varadhukku nanum pa Samuel Rajam ponom. நீங்க நம்ப மாட்டீங்க, 10 மணிக்கு போய் சாயங்காலம் 5 மணிக்கு வந்தோம். அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் அது. வீட்டுக்கு போனீங்கன்னா கண்ணை முடிக்கணும், காது முடிக்கணும், வாயை முடிக்கணும். புரியல, கண்ணையும் முடிக்கணும். எதுக்கு முடிக்கணும், எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்குது, அந்த நல்ல மனசாக இருந்தால் எடுத்துன்னு போங்கன்னு சொல்லுவாங்க. இது பகற்கொல்லையில் ஒரு வழி. ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா கண்ணை முடிக்கணும், கண்ணை I will practice it, try to practice in the future. Don't ask where it came from. இரண்டாவது, வாய முடிங்க, தேவனா பேசுங்க, இல்லனா பேசாதீங்க. நீங்க உன்ன சொல்லி அந்த அம்மா வேற சொல்லி அது கண்ணு மூக்கு வச்சு அது போகும்போது புயல் காத்தா போயிடும். காரணம் யாருன்னா நப்தலின்னு சொல்லுவாங்க. தேவையா இது?
பேசாதிருந்தால் மூடனும் ஞானி ஆவான். ஒரு வீட்டுக்கு போனால் எதை மூடணும்? கண்ணை முதல்ல மூடணும். இந்த புடவை எங்கே வாங்கிட்டு ரொம்ப முக்கியமாக இப்போது நல்லா இருக்குது. நான் கூட ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தேன், ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டான் அவன். ரொம்ப முக்கியம் இது, புரியுது உங்களுக்கு? ரெண்டாவது காது முடிக்கணும். அவங்கள பற்றி உங்ககிட்ட சொல்கிறவங்க உங்களை பற்றி நாளைக்கு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. எனக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அதில் போட்டிருந்துச்சு, உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை என்றால் இங்கே உங்களுக்கு வேலை இல்லை. புரியவே இல்லை. உங்களுக்கு ஒரு வே இஃப் ஹவ் நோ ஒர்க் நோ ஒர்க் இயர். உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, நீங்கள் வந்து உட்காந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன இல்லை? சில பேர் ஊழி என்ன தெரியுமா, காலையிலே இறையை பட்சிப்பது மாலையிலே பங்கிடுவது. இது பென்யமீன் படிச்சிருக்கீங்களா? காலையிலே தன் இறையை பட்சிப்பான் மாலையில். சில பேருக்கு ஊழியமே அதுதான், காலையில் ஊடுவிடா போய் நியூஸ் கேதர் பண்ணுறது, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ். சாயங்காலம் போய் திரும்ப சிஸ்டர் ஜபத்துக்காக சொல்கிறாங்களாம். என்னது இதுக்காக சொல்கிறாங்களாம்? இது ஒரு ஓட்டவாய், இந்த ஓட்டவாய் அந்த ஓட்டவாய்கிட்ட சொல்லி, அந்த ஓட்டவாய் இன்னொரு ஓட்டவாய்க்கு சொல்லி, அதாவது டெல்ல உமன் பிகேம் எ டெலஃபோன். புரியவே இல்லைல்ல. டெல்ல உமன் என்ன ஆயிடுச்சு இப்போ? டெல்ல உமன் என்ன ஆயிடுச்சு இப்போ? அதனால் சம்பந்தமே இல்லை, ஆனாலும் பரவாயில்லை. வாழ்க்கை நோக்கம் பார்த்தீங்க, த திங்ஸ் ஆஃப் த லைஃப் இஸ் நாட் டைட் வித் த திங்ஸ். வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி பொருட்கள் அல்ல. ஆர் ஹாப்பி டு மேரி எ பாஸ்டர்? நான் எப்படி 1000 கனவுகள் கண்டிருந்தேன். புரிஞ்ச உங்களுக்கு அடுத்த பிறவியில் ஒன்று இருந்த நப்தலிய கணவரை வர வேண்டுமா? அந்த அளவுக்கு அவர் மக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட என்ன சொல்வார் தெரியும்? நிறைய பேர் கேட்டு பார்த்தாங்க, இந்த ஒரு நரகமே எனக்கு போதும், இன்னொரு நரகம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அடுத்த பிறவியில் இவளை எங்களை மனைவியாக வரணும்னு. தம்பி நீ என்ன பார்க்குறனா உன பார்க்குறேன். ரைட். ஆண்டோருக்கு மகிமை. ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி நப்தலிக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 125 சங்கீதம் 125 சங்கீதம் 2 வசனம். இந்த நாளின் செய்தி இது முதல் என்றென்றைக்கும் உங்களை சூழ்ந்திருப்பார். இன் இங்கிலீஷ், ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர் அன்டில் இட்டர்னல். கேன் யூ ரீட் தட் வேர்ட் இன் இங்கிலீஷ்? ஃப்ரம் திஸ் டே. தமிழ் கூட அழகாக இருக்குது. இது முதல் எல்லாம் சொல்லுங்க. என்றென்றைக்கும். இதுவரை தெரியுமா? நான் கல்லறை போகிற வரை, என் சுவாசம் பிரியும் வரை. இன் இங்கிலீஷ், ஃப்ரம் திஸ் டே. செகண்ட் பார்ட் ஒரு நிறுத்தி. ஃப்ரம் திஸ் டைம் சொல்லுங்க எல்லாரும். நீயே சொல்லிக்கணும் உனக்கு. ஃப்ரம் திஸ் டைம் அன்டில் ஃபார் எவர் அண்ட் எவர். தமிழை விட ஆங்கிலம் அழுத்தமாக இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் ஆண்டவர் நப்தலியின் குடும்பத்தை சுற்றி இருக்கிறார், சூழ்ந்திருக்கிறார், முன்னாய் இருக்கிறார், பின்னாய் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், மேலே இருக்கிறார், அவளுக்கு கீழாகவும் இருக்கிறார். அதான் நாளின் செய்தி. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல, எருசலேமை சுற்றி 4 விதமான பர்வதங்கள் இருக்கிறது. ஒன்று ஒலிவமலை, இன்னொன்று எப்ரோன் மலை, இன்னொரு சீத்தி மலை, இன்னொன்று மோரியா மலை. இதுதான் எருசலேமோட அமைப்பு. அவர் சொல்லுகிறார், அந்த எருசலேம் எப்படி பர்வதம் சுற்றி இருக்கிறதோ அதுபோல் உன்னை நான் சுற்றி இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் ப்ரொடெக்டர். ஒரு 7 குறிப்புகளை சொல். நம்பர் 1 அவர் சொல்லுகிறார், இது முதல் அந்த வார்த்தை. இன் இங்கிலீஷ், ஃப்ரம் திஸ் டே. ஃப்ரம் திஸ் டைம் நோட் த டைம், நோட் த டே, நோட் த இயர். ஃப்ரம் திஸ் டைம் எல்லாம் சொல்லுங்க தமிழில். ஆனால் இங்கிலீஷ் அழகாகிறது. இந்த நேரம் முதல் எல்லாம் சொல்லுங்க. இந்த நேரம் முதல் என் வாழ்க்கையை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறார். மேலே இருக்கிறார், எனக்கு மேலே இருக்கிறார், எனக்கு கீழே இருக்கிறார், எனக்கு பக்கத்தில் இருக்கிறார். 23 சங்கீதத்தில் எல்லாம் தெரிந்த வசனம், நிறைய சொல்கிறோம். அதில் ஒரு 6 குறிப்பு இருக்குது. 23 சங்கீதத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராய்,
இருக்கிறார். நான் சொல்ல கேளுங்க, எனக்கு பக்கத்தில் அமர்ந்த தண்ணீர், எனக்கு கீழே பசுமையான புல்வெளி, எனக்கு முன்னே ஒரு பந்தி, எனக்கு பின்னே நன்மையும் கிருபையும், என் மேல் ஒரு அபிஷேகம், நடுவிலே நான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பிசைட்ஸ் மீ ஸ்டில் வாட்டர். தமிழில் அமர்ந்த தண்ணீர் போட்டுல எங்கே எனக்கு கீழே பசுமையான புல்வெளி, கிரீன் பேச்சர், எனக்கு முன்னே நன்மையும் கிருபையும், ஒரு பந்தி, எனக்கு பின்னே நன்மையும் கிருபையும், எனக்கு மேலே, எல்லாம் தலைமை கேங்க, எனக்கு மேலே மையத்தில் கத்திரம் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, இதை விட என்ன வேணும்? அமைதியான நதியினிலே ஓடும். சொல்லுங்க, ரெண்டு பக்கம் அமைதியான தண்ணீர், கீழே பசுமையான புல்வெளி, எனக்கு முன்னே ஒரு பந்தி, என் வாழ்க்கையின் தேவைகளை ப்ரொவிஷன், எனக்கு பின்னாலே மெர்சி அண்ட் குட்னஸ், எனக்கு மேலே ஒரு அபிஷேகம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இது வேணுமா இல்லை இபிஎம்டபிள்யூ வேணுமா? ஏமா பிஎம்டபிள்யூ வேணுமா இது வேணுமான்னு கேட்டேன். பிசைட்ஸ் மீ ஸ்டில் வாட்டர், அமைதியான நதியினிலே ஓடும். எனக்கு கீழே, இன்னொரு முறை சொல்கிறேன், சொல்லுங்க, பசுமையான புல்வெளி, எனக்கு முன்னே என் தேவைகளை சந்திக்கும் தேவன், ஒரு பந்தி, யாருக்கு முன்னே? சத்துருக்களுக்கு முன்னே. அவங்க பார்த்து வயிறறிவாங்க, நம்புறியா? எந்த உலகத்து தலை குனிஞ்சு வாழ்ந்தையோ அதே உலகத்தில் அண்ணாந்து பார்க்குறாலோ கத்திரங்களை மாற்றுவார். எனக்கு பின்னாலே அவங்களும் இருப்பாங்க, குறை சொல்றவங்க இருப்பாங்க. எனக்கு எப்படி எல்லாரும், உங்களுக்கு முன்னே நின்று பேச துணிவில்லாதவர்கள் உங்களுக்கு பின்னாலே பேசுகிறார்கள். புரியவே இல்லை. உங்களுக்கு முன்னால் நின்று பேச துணிவில்லாதவங்க தான். வை ஷுட் யூ பாதர் அபவுட் இட்? உங்களை பற்றி நிறைய பேசலையா? பேசலையா? அவரை பற்றி இப்போ பேச மாட்டாங்க, பின்னால் பேசுவாங்க. பாஸ்டர் ஒரு மாதிரி, பாஸ்டர் அம்மா ஒரு மாதிரி, ரொம்ப கஷ்டம் அது. பாவம் இந்த பாஸ்டர் அம்மாலாம், இந்த பாஸ்டர் அம்மா இல்லை, நான் பார்த்ததில் இந்த பாஸ்டர் அம்மா ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பாஸ்டர் அம்மா. நான் லஞ்செல்லாம் வாங்குறது இல்லை சிஸ்டர். ரைட் ரைட். சொல்லுங்கள், இது முதல் அந்த வார்த்தையை ரொம்ப என் டச் பண்ணிச்சு காலையில். ஃப்ரம் திஸ் டே, சொல்லுங்கள், இந்த நாள். அவன் சொல்கிறான், இல்லை இந்த நாளை டெய்லியில் குறிச்சிக்கின்றான், இந்த நாள் நீ குறிச்சிக்க. இந்த நாள், இந்த நாள் 22. நேற்று என் டிக்கெட்டில் ஒரு பெரிய குளறுபடி, 21-2 டிக்கெட் புக் பண்ணுறது போல 21-3 பண்ணிட்டேன். சீட்டில் கூட போய் உட்காந்துட்டேன். ட்ரெயின் மூவ் ஆக போகுது, அந்த சீட்டில் இன்னொருத்தர் வந்து உட்காந்துக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, பாருங்கள் நான் தான் டிக்கெட் வச்சுக்கிறேன்றாரு. என் டிக்கெட்டை பார்த்தேன், அதே செவ்வாய்க்கிழமை, அது 21-ஆம் தேதி, எல்லாம் கரெக்டு, ஆனால் மாதம் மட்டும் தப்பு. ரொம்ப கொடுமை, எப்படி இருக்கு தெரியுமா? ட்ரெயின் மூவ் ஆக போகுது. சரி, என்ன தான் ஆனால் என்ன, உட்காந்துட்டேன். அப்புறம் ட்ரீட்டி ஃபைன் பண்ணார், அது அடுத்த விஷயம் வந்து சேர்ந்தேன். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இது முதல். சொல்லுங்கள், தேர் இஸ் மிஸ்டேக், பட் காட் சேஸ், ஐ வில் எரடிகேட் எவ்ரிதிங், உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் மாற்றி இது முதல் எதிர்பார்க்காத ஒரு வாழ்வு உனக்கு தருவேன். சொல்லுங்கள், ஃப்ரம் திஸ் டே, ஃப்ரம் திஸ் டைம். பாருங்கள், கடந்த காலத்தின் தோல்விகளை எண்ணி வாழாதிருங்கள், எதிர்காலத்தின் வாய்ப்புகளை நம்பி வாழுங்கள். டோன்ட் திங்க் அபவுட் த நெகட்டிவ்ஸ், திங்க் அபவுட் த பாசிட்டிவ். உங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறேன், தேர் ஆர் சம் நெகட்டிவ்ஸ் இன் யுவர் லைஃப், எஸ் ஆர் நோ? தேர் சம் பாசிட்டிவ்ஸ் இன் யுவர் லைஃப். சின்ன கேள்வி, நம்ம அந்த எதிர்மறைகள் அதிகமாக யோசிக்கிறோமா, நேர்மறைகள் அதிகமாக யோசிக்கிறோமா? டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். There are some negatives and some positives. We always remember the negative things, what happened in my life. Aval sonnal, aval sonnal, avala sonnal, aval dhan sonnal. Avana sonnan. Ippa sonnanga, maamiyar enigo sonnanga, andamma setthu 10 varsham aichi. Unga amma apdi sonna, unga akka apdi sonna, thevai adala namakku. Appa manitha vaazhkaiyil adhigama idhu dhan record aayidhu. Ella solunga. அந்த எதிர்மறையான வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தையாய் மாற்றுகிறவர் கர்த்தர். இந்த எதிர்மறையான வார்த்தையிலே வாழ்ந்தீங்கன்னா காலம் முடிஞ்சிடும். டோன்ட் திங்க் அபவுட் த நெகட்டிவ் திங்ஸ், ஆல்வேஸ் திங்க் த பாசிட்டிவ் திங்ஸ். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், உங்களை நடத்தின பாதைகள், நடத்தின பாதைகள்,
how you, where you born, how you lived, and where you are now. எப்படி இருந்த, எப்படி இருக்கிற, எப்படி வாழ்கிற. உங்களுக்கு வாழ்க்கை, there are some ups and downs. ஏமாற்றம் வந்திருக்கலாம், தோல்விகள் வந்திருக்கலாம், இழப்பு வந்திருக்கலாம். இதற்கு மத்தியிலே கர்த்தர் கூட இருந்தாரே. அது யோசித்து பார்க்குறீங்களா? பாஸ்டர்மா கூட திங்க் அபவுட் த பாசிட்டிவ்ஸ். உங்களை நடத்தின பாதைகள், மூணாரில் இருந்து இங்கே வந்து சுகம் கொடுத்து ஒரு பாஸ்டர்மாவாக மாற்றி மைக்கில் பாடுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, பெரிய பாக்கியம். நாலு பேருக்கு அம்மா பாஸ்டர்மான்னு சொல்கிறது பெரிய பாக்கியம். அம்பானின்னு சொல்கிறத விட ஆண்டு ஊழியன்னு சொல்கிறது ஆசீர்வாதம். ஆர் யூ வெரி ப்ரவுட் டு பி எ பாஸ்டர்ஸ் வைஃப்? ஒரு ஐடி ரைட்டியால் கல்யாணம் பண்ண நினச்சேன், கட்சியில் இந்த ஆள் கல்யாணம் பண்ணிட்டேன். பாஸ்டர் கல்யாணம் பண்ண நல்லது, அடிக்க மாட்டாங்க. சில பேர் அடிக்கிறாங்க, ஒருத்தன் அடிக்கிற ஒரு பாஸ்டர் அடி அடிக்கிறார். ஏன் என் கேட்டால் அது என் பர்சனல் ப்ராப்ளம்ன்றார். இவெல்லாம் பாஸ்டரா? ரைட், சொல்லுங்க. டோன்ட் திங்க் அபவுட் த நெகட்டிவ் தாட்ஸ் இன் யுவர் லைஃப். ஆல்வேஸ் திங்க் த பாஸ்டர். எல்லாருடைய வாழ்க்கை, இங்கே இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே காயங்கள் இருக்குது. காயங்கள் ஏதாவது யாராவது சொல்ல முடியுமா? ஒன்றா ரெண்டா எடுத்து சொல்ல, நிறைய இருக்குது. ஆனால் அவர் செய்த நன்மைகள் யோசித்து பாருங்க. த பாசிட்டிவ் திங்ஸ் நான் யோசித்து பார்க்குறேன். இந்து மார்க்கத்தில் பிறந்தேன், இயேசுநாதரை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏளனம் பண்ணியிருக்கிறேன், விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், கேலி பண்ணியிருக்கிறேன், பரியாசம் பண்ணியிருக்கிறேன், ரொம்ப தூஷிச்சிருக்கிறேன். இன்றைக்கி அவரை பற்றி இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். நேற்று நாலு கூட்டத்தில் பேசிட்டு இங்கே வந்திருக்கிறேன். இதை நேற்று மட்டும் நான்கு கூட்டத்தில் பேசினேன், மிகைப்படுத்தலை இல்லை. தேவன் தந்த சுகம், தேவன் தந்த பலன். யோசித்து பாருங்க, இதையும் தூக்க பலன் கொடுத்தாரு. எவ்வளோ பேர் மகிமை. இதை வாசிக்க கிருபை கொடுத்தாரு, இதை புரிந்து கொள்ள கிருபை கொடுத்தாரு. என் பிரசங்கத்தை 9 லட்சம் பேர் யூடியூப்ல பார்த்துருக்கிறான் இது வரைக்கும். சொல்லுங்க, தெர் ஆர் சம் நெகட்டிவ்ஸ். ஏமாத்தனம் இருக்கிறான். ஒருத்தர் எழுதுறான், அன்னைக்கு என் பிரசங்கத்து கீழே வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாதுன்னு எழுதுறான். ஆச்சரியமா இல்லை? வார்த்தைக்கும் புது வழியில் எழுதுறான். நேற்று வந்தான், கேட்டேன் ஐயா தவ அதாவது மன்னிச்சிங்கன்றான். இது எப்படி எழுது எழுதிட்டாரோ? அப்புறம் இதுதான் உலகம். ஆனால் அது நெகட்டிவ் பாயிண்டில் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வரும். இது முதல் என்ன சொல்லுங்கள், இது முதல் என்னை சுற்றிலும் இருக்கிறார். ஒரு 7 காரியம் சொல்கிறேன், அந்த வசனம் படித்து பாருங்கள். முதல் வசனம், முதல் வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் அவனுங்க சமயத்துக்காக அல்ல, சூழ்நிலைகளுக்காக அல்ல, ஃபார் எவர் அண்ட் எவர். அந்த வார்த்தை இங்கிலீஷ் தான், ஃபார் எவர் அண்ட் எவர். சில கர்த்தரை எப்போதும். இன்னைக்கு நம்மெல்லாம் தேவைக்காக தான் தேவன். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், தேவைக்காக தேவனா தேவனுக்காக தேவனா? குழப்பம் வருது இல்லை? தேவைக்காக தேவனா தேவனுக்காக தேவனா? தேவைக்காக அத்தானா இல்லை அத்தானுக்காக தான் அத்தானா? புரியல. தேவைக்காக தான் மம்மி, அப்புறம் தேவை முடிஞ்சா டம்மி. தேவைக்காக தான் அத்தான், தேவை முடிஞ்சவன செத்தான். இல்லை, தேவைக்காக தேவன் அல்ல, தேவனுக்காக தான் தேவன். ஒரு காலத்தில் தேவனுக்காக தேவைக்காக தேவனத்தில் போனோம். இன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது ஓரளவுக்கு. நம்புறீங்களா? ஆனால் சொல்லுங்க, ஒரு கால தேவைக்காக போனேன், இன்னைக்கு தேவனுக்காக வந்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, வாண்ட் ஆல்வேஸ் வென்ட் ஆஃப்டர் வாண்ட். அண்டர்ஸ்டாண்ட், want always went after want. அதாவது தேவை எப்பவுமே தேவைக்கு பின்னாலே தான் போயின்னு இருக்கும். அன்னைக்கு சின்ன வண்டி வச்சிருந்தாரு, சந்தோஷமா இருந்தாரு. அப்புறம் பெரிய வண்டி வாங்கினார், சந்தோஷமா இருந்தார். இப்போ அதை விட பெரிய வண்டி, இப்போ கனவெல்லாம் ஆடியா BMW. எப்படியா சாகரத்துக்குள்ள ஒரு நாள் இந்த துர்கத்தில் BMW காரில் வரணும். அது நிற்கிறதுக்கு இடம் வேணும். இன்சூரன்ஸில் அந்த 1 லட்சம் ரூபா அதுக்கு வருஷத்துக்கு தேவையா? தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை அசைக்கிற பல சம்பவங்கள் நாள்தோறும் வருது. எவ்ரி டைம் தெர் இஸ் அ நியூ சேலஞ்சஸ். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும், நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்ளுகிறது. நம்புறீங்களா? நாம் தமிழ் புரியல, நாம் கண் விழிப்பதற்கு இந்த அம்மா சொல்லுது, நான் 8 மணி தான் பாஸ்டர் கண் விழிக்கிறேன்னு, அது 4 மணிக்கே கண் விழிக்குது. இப்போலாம் பசங்களை 8 மணிக்கு கூப்பிட்டா என்ன பாஸ்டர்ன்றான் ஃபோன்லையே. 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன பாஸ்டர்ன்றான். என்ன பண்ணுவான்னு தெரியல, நைட்டில் ஆயிவேன்.
கல்யாணம் ஆகாத போது இந்த பாடு, நான் கல்யாணம் நான் இந்த பாடுன்னு தெரில. அன்னையிலேருந்து எங்கள் அப்பா அம்மா 5 மணிக்கு மேலே எங்கள் அம்மா அப்பா தூக்கி நான் பார்த்ததே கிடையாது. 84 வயசு, அந்த நாள்லேருந்து அதே பழக்கம் அப்படி வந்துருச்சு எனக்கும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சொல்லுங்கள், சவால்கள் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், சரிங்க, நாம் எதிர், அதாவது வாழ்க்கை என்பது தெரியுமா, எதிர்பார்க்காத ஒன்று எதிர்பார்க்க சமயம் நடக்குது, புரிய நினைக்கிறேன். நாம் எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம், எனக்கா எனக்கு தான், இதுதான் வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்கிறார், உன்னை சுற்றிலும் இருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள், முஸ்லிம்கள் கர்த்தரை நடிக்கிறவள் அல்ல, கர்த்தரை நம்பு என்றென்றைக்கும். சொன்னவர் உண்மை உள்ளவர், நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர், எல்லா சூழ்நிலை நம்பலாம். 53 ஆண்டுகளாக இந்த ஆண்டை நம்புறேன். யூ நெவர் லெட் மீ டவுன். தேர் ஆர் சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். கடந்த வாரம் முழுவதும் மருத்துவமனை மருத்துவமனை மருத்துவமனை, புரியுது உங்களுக்கு, ஓவர் கொலஸ்ட்ரால், ஓவர் பிபி, ஓவர் சுகர், எல்லாமே ஹை. ஆனாலும் இன்னைக்கு இங்கே கூட்டம், நாளைக்கு பரமக்குடி, அடுத்த நாள் ராமேஸ்வரம், அடுத்த நாள் ராமநாதபுரம். நான் சொல்ல அந்த விஷயம், நான் ரொம்ப பெரிய ஊழியக்காரன்றதுல அது ஒரு பக்கம் இருக்குதும், இது ஒரு பக்கம் இருக்கணும். சத்தமாக சொல்லுங்க, அது இருக்கும் ஆனால் இருக்காது, புரியவே மாட்டேங்குது. அது இருக்கும், அது இருக்காது. எத்தனை விஷயம் அது இருக்கும் சொல்லுங்க பாஸ்டர்மா, இருக்கும் ஆனால் இருக்காது. அது அப்படி தான். அது எப்படின்னா, அது புரிஞ்சவர்களுக்கு தான் புரியும். நன்மை தீமை பகுத்தறியத்தக்க ஞானேந்திரனை உடைய பூரண புருஷனுக்கு தான் தெரியும். டாக்டர் சொல்கிறாரு, எனக்கு என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப பேசக்கூடாதுன்றாரு. என்னங்க ரொம்ப? ஆமாம், நம்ம வாழ்க்கை என்ன தான், நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறேன், நான் வேறு மாதிரி பேசுகிறேன், புரியுதா? வாழ்க்கை என்ன தான், உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. எனக்கு நீங்க பாஸ்டர்மா, உண்மைகளை பொய்யாக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். இதெல்லாம் உண்மை, ஹை கொலஸ்ட்ரால், ஹை சுகர், எல்லாம் உண்மை. ஆனால் உண்மைகளை பொய்யாக்குற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். 38 ஆண்டுகால உண்மைகளை 38 நொடியில் பொய்யாக்கிட்டார். அவன் சொன்னதெல்லாம் உண்மை இல்லை, சொல்வதெல்லாம் உண்மை. என்னை கொண்டு போய் விட, நான் இறங்குவதற்கு முன்பதாக அவன் சொன்னதெல்லாம் ஒன்று கூட உண்மை பொய் இல்லை. ஆனால் அத்தனை உண்மைகளையும் ஒரே செகண்டில் கத்தர் பொய்யாக்கிட்டார். இந்த காலை வேளையில் நீங்கள் வந்திருக்கிற 1000 பிரச்சனைக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் 1 கோடி பிரச்சனைக்கலாம், 1 கோடி பிரச்சனையை ஒரே நிமிஷத்தில் கத்த மாற்றிடுவார். நம்பருங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா, கர்த்தரை என்றென்றைக்கும். என்னங்க? சந்தர்ப்பவாதியாக இல்லை, என்றென்றைக்கும். வாழ்வானாலும் தாழ்வானாலும், தந்தாலும் தராவிட்டாலும், புரியுது அவங்களுக்கு. ஒரு சின்ன கேள்வி நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசனம் தெரியுமா, தேவனோடு இருக்கிற உறவு. இந்த உறவிட மிகப்பெரிய ஆசீர்வாதம் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. பணம் இல்லாமல் இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் அந்த உறவு இருந்தால் பணம் தேடி வந்துடும். ஆனால் பிசா செய்கிற மிகப்பெரிய அந்த தந்திரன் தெரியுமா, எப்படியாக அந்த உறவை கட் பண்ணணும். சின்ன விஷயம் சொல்கிறேன், சீரியல் பார்க்குறீங்க, பார்க்குறவங்களுக்கு மட்டும் சீரியல் பார்த்து ஜெபம் பண்ண முடியுதா? சீரியல் பார்த்த பிறகு ஜெபம் பண்ண முடியுதா? துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, பூனை வருது பாரு, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கல, வார்த்தையை தேடுறாங்க, புரியல இல்ல, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சில வார்த்தையை பேசுறீங்கல்ல உங்க பிள்ளைங்கள, என்னென்னவோ பேசுறீங்க, பேட்டா ஷூ எல்லாம் பேசுறீங்க, புரியவே மாட்டேங்குதுல்ல, பேட்டா ஷூ அதெல்லாம் பேசுறீங்க. பேசிட்ட பிறகு ஜெபம் பண்ணுவோம், நீ பண்ணு, நீ பண்ணு, நீ பண்ணு, நேத்துறையும் பண்ண ஆசாமி தானே, ஏன் பண்ண முடியல? என்னங்க அனுபவம் பேசுகிறது? இதை தூக்க கூட முடியல, இதை தூக்கணும், இதை படிச்சா எல்லாம் கருப்பா தெரியுது. இது பாருங்க, இதுல வேற பெரிய கோடி தெரியுமா, படிச்சுன்னே இருக்கிறான், அது கீழே விழுந்துருது, தொப்புடு சத்தம் கேக்குது. அவன் எவன் இருந்தானா, பைபிள் இருந்தானு தெரியல, ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்துடுறானுங்க, புரியவே இல்லை. யோசித்து பாருங்க, இதுதான் அன்றாட உணவு, புரியுது உங்களுக்கு. ஐ ஸ்பெண்ட் மோர் தென் 4 ஹவர்ஸ் எவ்ரி டே. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள விட்டாலும் இதுதான் நம்முடைய, இதுதான் லைஃபு. சொல்லுங்கள், இது முதல் என்றென்றைக்கும் எங்களை சுற்றி இருக்கிறார். 7 காரி சொல், நம்பர் 1 சொல்லுங்கள், பாதுகாப்பாக இருக்கிறார், சேஃப்டி. சொல்லுங்கள் எல்லாரும், என்ன செக்யூர்ட்,
நம்பகத்தன்மை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது அதுல இன்னொரு போட்டிருக்குது, அதுல இன்னொரு வார்த்தை சாவர்னிட்டி. அதை படிச்சு பாருங்க, சாவர்னிட்டி. அதை படிங்களேன். கடைசி சொற்றொடர், கடைசி சொற்றொடர், அந்த வசனத்துக்கு அந்த அதிகாரம் கடைசி வார்த்தை இல்லை, அதுக்கு முந்தின வசனம், முந்தின வசனத்தில் இல்லைங்க, அதில் அதை விட இன்னொரு வார்த்தை முன்னால விரிக்காதபடிக்கு. ரைட், என்ன சொல்லுங்க, என்ன பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க, எந்த ஆகாமியத்தின் கொடுங்கோலும் எங்களை மேற்கொள்ள முடியாது. நோ ஈவில் திங்ஸ் வில் ஓவர் கம் அஸ். கேன் ரீட் இட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ். அதை விட தமிழ், எஸ், நத்திங் wicked will overtake us. Amen சொல்ல மாட்டீங்களா? We are living in a wicked world. நான் வாழ்கிற இந்த உலகமே தீமையான உலகம். அங்க என்ன போட்டுருது அந்த வசனம், என்ன வா தமிழ்ல? ஆமா, ஆகாம் என்ன தீமை அர்த்தம். நான் வசிக்கிற உலகமே தீமையான உலகம், நம்மை சுற்றி தீமை எல்லாம் சொல்லுங்க இங்கிலீஷ்ல, இட் வில் நாட் ஓவர் டேக் மீ. தமிழ் என்ன போட்டுருது? தமிழ்ல, தமிழ்ல, ஆகாமியத்தின் செங்கோல் கொடுங்கோல், சத்தமா சொல்லுங்க, சொல், நிலைத்திராது, மேற்கொள்ளாது. நம்பர் ஒன், God says, I am your secure, I am a safety, I am a stability. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்க போல சொல்லுங்க, God is my stable. இன்னைக்கு வாழ்க்கை ஸ்டேபிளா இல்லை, என்ன பாருங்க எல்லாரும், ஒரு நாள் மருவமலை, ஒரு நாள் பள்ளத்தாக்கு, ஒரு நாள் வந்தா கை அப்படியே தட்டுறோம், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் பண்றோம், அடுத்த நாள் பாச ஜம்ப் பண்ண சொல்றார். நேத்து மருவமலை, இன்னைக்கு எதனால? ஏதோ ஒன்னால, அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம். சொல்லுங்க, தேவர் என்ன என்ன ஸ்டேபிளா வச்சிருக்கிறார், ஸ்டேபிளா இருக்கிறாரா, ஒரே மாதிரி இருக்கிறாரா? என்னைக்குமே முன்னூத்தொரு ஒரே மாதிரி இருந்தாரு, அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சா? அவர் கேட்கணும், நீ ஒரு மாதிரியா இருந்தானு கேட்கணும். ஒரு நாள் அத்தான், சொல்லு சொல்லு என்ன சொல்லு. ஒரு நாள் மணிக்கணக்காக பேசுகிறான், இப்போ சொல்கிறான், பக்கத்தில் தான் இருக்கிறான், சீவன் கிடைக்கல ஃபோனை வெய்யன்றான். புரியவே மாட்டேங்குது, அன்னைக்கு மணிக்கணக்காக பேசுனான், இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் ஃபோனை கட் பண்ணன்றான். அப்படிலாம் இல்லை இல்லை, ஸ்டேபிளாக இருக்கிறாரு. டாக்டர் சொல்கிறாரு, ஐயா ஹெல்த் எப்படிக்குது, நேற்று டேஞ்சராக இருந்தார் இப்போ? சொல்லுங்க, வென் காட் ப்ரொடெக்ட்ஸ் மீ ஸ்டேபிள். சொல்லுங்க, நிரந்தரமானது, நித்தியமானது, உறுதியானது, நீடித்தது, அதில் ஒன்று போட்டுருது ஸ்ட்ராங், சொல்லுங்க வலுவானது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றியது போல, இது முதல், இதான் என் செய்தி சொல்லுங்க, இது முதல் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததியை, உங்கள் எதிர்கால வாழ்க்கையை God protects. சொல்லுங்க, ஸ்டேபிள், செக்யூர்ட். அடுத்து அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, சாவரின். இப்போ படிச்சீங்க பார்த்தீங்களா, அந்த கொடுங்கோல் என்ன செய்யாதாம், சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஆயிரம் பேர் உங்களுக்கு எதிராக எழும்பினால் தேவன் சொல்கிறார், ஐ ஆம் யுவர் ப்ரொடெக்ஷன், உன்னை நான் சுற்றி இருக்கிறேன், உன்னை சுற்றி இருக்கிறேன், உனக்கு முன்னால் இருக்கிறேன், உனக்கு பின்னால் இருக்கிறேன், உனக்கு கீழே இருக்கிறேன், உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன் மேலே இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன் சொல்லுங்க. இரண்டாவது, நயன்தரம் உன சுற்றி இருக்கிறேன், நப்தலி டு யூஸ் யூ, உன்னை எனக்காக பயன்படுத்த, ஆங்கிலத்தில் டு சாங்டிஃபை, அந்த சொன்ன படிங்க, பின் கடைசி சொற்றொடர், கடைசி சொற்றொடர், எஸ், இது இங்கிலீஷ் சாவர்னிட்டி. உங்களுமே தேவனுடைய ராஜரீகம் இருக்கிறது, எல்லாம் சொல்லுங்க, எங்கள் மேல் தேவனுடைய ராஜரீகம் இருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங், ஸோ நத்திங் வில் ஹார்ம் யூ. ஆண்டவர் சொன்னாரு, என் கரத்திலிருந்து ஒருவன் பறி எடுக்க முடியாது, இரண்டாவது பறிக்க முடியாது. எடுக்கவே முடியாத போது எப்படி பறிக்க முடியும்? ஒன்று டேக், இன்னொன்று பிளக். எடுக்கவே முடியாது சொல்லுங்க, சொல்லுங்க, ஸ்டேச் யூர் ஹேண்ட் சொல்லுங்க, நோ மேன் வில் டேக் அஸ், நத்திங் வில் டேக் மீ, நத்திங் வில் பிளக் மீ. எடுக்கவே முடியாத போது, எடுக்கிறது ரொம்ப ஈஸி, எடுக்கிறதுனா ரொம்ப ஈஸி, பறிக்கிறதுனா இஸ் ஹோல்டிங் மீ ஸ்ட்ராங்லி. ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருக்கிறார், சொல்லுங்க, ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருக்கிறார்.
பிடிக்கிறதா விட்டுறாரு அப்பப்போ சொல்லுங்க. ரொம்ப கெட்டியா பிடிச்சிருக்கிறாரு. ஆமா, உங்களை யார் பிடிச்சிக்கிறாங்களே அவர் கெட்டியா பிடிச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க யார பிடிச்சிருக்கிறீங்கன்னு கேட்கணும். முதல்ல பிடிக்கிறது பிடிக்க நல்லா புளியங்கம்மா பார்த்து பிடிங்க, புரிஞ்சவங்களுக்கு மட்டும் போதும். புரியவே இல்லை தம்பிக்கெல்லாம் ஆயிடுச்சா? புளியங்கம்மா பார்த்து பிடினா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும், ரொம்ப சாங்டிஃபைடாக இருக்கணும். எது முக்கியம்? ஸ்டேபிளாக இருக்கிறது முக்கியம் இல்லை, சாங்டிஃபைடாக இருக்கணும். சொல்கிறாரு, நான் உன்னை சுற்றி இருக்கிறேன் தெரியுமா? வென் ஐ சரவுண்டட் யூ, நோ ஈவில் வில் ஓவர் டேக் யூ. எந்த அசுத்தமோ, எந்த அநீதியோ, எந்த பிசாசோ, எந்த ஆபாசங்களோ உள்ளே வர முடியாது. பிகாஸ் ஐ ஆம் ப்ரொடெக்டட் யூ. கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஃபேஸ்புக்கு திறந்தாலே என்னதான் துணிவும் வாரிசு தான் வருது. புரியவே மாட்டேன்தில்லை, நமக்கு சம்மந்தமே இல்லாதெல்லாம் வருது. ஒரு நாள் பார்த்து அடுத்த நாள் பார்க்க தோணுது, என்னடி பேசுறீங்க கேட்குறீங்களா? இந்த இஸ் அ கன்னிங் ட்ரிக் பிளேட் பை த டெவில் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இப்படியா நம்மளை வந்து கீழத்தால் நேந்திரிப்ப படித்தோமே, அந்த ராஜகிர ரீகத்திலிருந்து வெளியே தள்ளணும், அந்த பாதுகாப்பிலிருந்து வெளியே கொண்டு வரணும், இதனுடைய பராமரிப்பு வெளியே கொண்டு வரணும். அவன் நல்லா தெரியும், அவள் கையில் இருக்கிற வரைக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் வெளியே வா, உன்னை பார்த்துக்கிறேன். நம்ம சொல்கிறேன் இல்லை, வெளியே வா. என்னது? நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்லுங்க? நான் வெளியே வர முடிய அளவுக்கு என்னை சுற்றி இருக்கிறார். எது முதல்? என்னை சுற்றி இருக்கிறார், என்னை சூழ்ந்திருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, அது மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிற நோக்கம் தெரியுமா? டு சாங்டிஃபை மீ அண்ட் ஆல்சோ டு யூஸ் ஃபார் மீ. சொல்லுங்க, என்னை பரிசுத்தம் பண்ணி அவருக்காக பயன்படுத்தும்படியாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சி, காட் இஸ் அ காட் ஆஃப் பர்பஸ். ஆமா, உன்னை இந்த தியாகத்தோடு கொண்டு வந்தது ஒரு நோக்கம் இருக்குது. இஸ் அ காட் ஆஃப் பிளானிங், காட் ஆஃப் ப்ராமிஸ், காட் ஆஃப் பர்பஸ். நப்தலி, நீ டெல்லிக்கு போயிடுன்னு நினச்சேன். நான் போக மாட்டேல்ல, உண்மையாக சத்தியமாக நிச்சயமாக. எங்கள் அம்மா அப்பா சொல்லி கேட்குறேன்னு நினச்சியா? நான் அந்த மனுஷன் பேசுறது கூட இல்லை ஃபோன்லையே. ரைட், சொல்லுங்க. காட் ஹாஸ் அ கிரேட் பிளான் இன் மை லைஃப், இஸ் அ க்ளோரியஸ் பிளான் இன் மை லைஃப். கிராண்ட் பிளான், க்ளோரியஸ் பிளான், குட் பிளான். சே வித் மீமா, சொல்லுங்க. கிரேட் பிளான், கிராண்ட் பிளான், க்ளோரியஸ் பிளான், குட் பிளான், அண்ட் காட்ஸ் பிளான். That's why you are here. யோசித்து பார்த்தியா? இந்த ஆளை பிடிப்பேன், இந்த துருகத்தில் வந்து நீ இருப்பேன். இது இது கர்த்தர், இது நீதி பலத்த துருகம். சுகமாக இருக்கலாம். என்ன துருகம் இது? ஆமீன், சுகமாக இருக்கலாம். அதுக்கு தான் நல்ல நல்ல வசதி தான் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அந்த கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை, அந்த வசதி கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை, அதை மாத்தி சொல்லணும். நப்தலிக்கோ நம்புறியா? நப்தலி, இப்பவும் சமாதானம், இன்னொன்று வந்தாலும் சமாதானம், இன்னொன்று வந்தாலும் சமாதானம். ஏன்னா அவர் உன்னை சுற்றி இருக்கிறார். அந்த சமாதான குறைவுக்கு ஆயிரம் காயிரம் வந்தாலும் அவர் பார்த்துப்பார். ஏன் தெரியுமா? இஸ் அ சாவரின் காட். தமிழ்ல அந்த வார்த்தை இல்லை, ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. ஆகாமியத்தின் செங்கோல், ஆகாமியத்தின் கொடுங்கோல், ஒண்ணுமே பண்ண. பிகாஸ் த சாவரின் காட் இஸ் சரௌண்டட் யூ. நம்ம புரியுதுமா? த சாவரின் காட் இஸ் சரௌண்டட் மீ. ஒன்னு சொல்லுங்க, சாவரின் காட். சவரன் காட் அல்ல, நமக்கு சவரன் காட் தான் வேணும். இப்போ புரியவே இல்லை. சவரன் கொடுத்தா நல்லா இருப்பாரு, அவர் சவரன் தர மாட்டாரு. சாவரின் காட், எதோ எது புரியுது? எவ்வளவு வளம் தெரியல இப்போ, தெரியல. சவரன் காட் அல்ல, ராஜரீகம் செய்கிற கர்த்தர், ஆளுகை செய்யும் கர்த்தர், அரசாட்சி செய்யும் கர்த்தர். சொல்லுங்க, இது முதல். சத்தமா சொல்லுங்க, என்னை எதுவுமே அசைக்க முடியாது. ஒன்னு சொல்ல விரும்புறேன், கடைசி ஒன்று, காட் வில் செட்டில் யூ. ஆமேன். சொல்லுங்க, முதல்ல சொன்ன ஸ்ட்ராங், செக்யூர்ட், சாங்டிஃபைடு, சாவரின், சேஃப்டி, செட்டில்டு. சொல்லுங்க, நீங்கள் தான் ரெண்டு பேரும் சொல்லணும், நான் செட்டில் ஆகிட்டேன். ஆயிட்டியாமா? இன்னும் யோசிக்கிறியா? இல்லை போகலாமா இருக்கலாமான்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கிறார். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல
நத்தலியை சுற்றி, அவர் மனைவியை சுற்றி, அவருடைய கருவை சுற்றி கத்திருக்கிறார். இது முதல் எதுவரை? இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு, தமிழ் கூட அழகா இருக்கு, தமிழ்ல கூட, தமிழ்ல சூப்பர். தமிழ் புரியுதா உனக்கு? எதுவரை? நீ வயசாகி கல்லறைக்கு போற வரைக்கும் உன்னை சுற்றி இருப்பார். அதில் எழுந்திருந்து நப்தலிக்காக ஜெபிப்போம். இது முதல் என்ன சொல்ல விரும்புறேன், இதுல ஒரு வார்த்தை இருக்குதுமா, யூ ஆர் எஸ்டாப்ளிஷ்ட். பருவத்தை என்ன செய்ய முடியாது? யூ கேன் நாட் சேஞ்ச். சொல்லுங்க, என் ஊழியத்தை யாரும் பண்ண முடியாது? ஏமா, இதோட பெரிய வேலை வந்து போயிடுவியா? நப்தலிக்கு 50,000 கொடுத்து டெல்லியில் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க, ஐ எம் செட்டில்டு. ஏன் பாஸ்டர் இது மாதிரிலாம் பேசி என்னை குழப்பறீங்க? சொல்லுங்க, ஐ எம் செட்டில்டு, ஐ எம் சாங்டிஃபைட், ஐ எம் செக்யூர்ட் அண்ட் சேஃப். நீ சொல்லுமா, ஐ எம் சேஃப். உங்கள் அம்மா இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க, இப்போ ஃபோன் பண்ண சொல்லு, ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர்ட் அண்ட் செட்டில்டு. அடிப்பாவி, இப்போ இவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுறேன். சொல்லுங்க, ஐ எம் சேஃப். வயத்திறந்து, ஐ எம் செக்யூர்ட், ஐ எம் செட்டில்டு, டோன்ட் வரி. ஏன்னா என்னை சுற்றி என் புருஷன் இருக்கிறாரோ இல்லையோ, அவர் இருக்கிறார். என்னை சுற்றி பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல என்னை சுற்றி இருக்கிறார். முன்னால் இருக்கிறார், எனக்கு பின்னால் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு கீழே இருக்கிறார், எனக்கு மேலேயும் இருக்கிறார். யாரை விட? அப்பா அம்மா விட, அத்தானை விட. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லா மம்மி டாடியை விட, இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களை விட, இஸ் நியர் அண்ட் ஆல்சோ இஸ் டியர். சொல், நெருக்கமா இருக்கிறார். சில பேர் நேரா இருப்பாங்க, டியரா இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் புரியுது? நேரா இருப்பாங்க, ஆனா புரிய மாட்டேங்குது. நம்மோடு இருப்பார்கள், ஆனா நமக்காக இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க எங்க தான் இருக்கிறாங்க? நம்மோட தான் இருக்கிறாங்க. ஆனா டேய், அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறேன், அவர் சொல்றாரு, ஐயா மழை வருது, அடே ஜன்னல சாத்துறான்றார் பையன். அப்பா 10 ரூபா கொடுன்னு கேட்கறான். என்னங்க? அன்னைக்கு இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அந்த ஐயா சொல்ற கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுமான் அந்த அம்மா சொல்லுது. கை இல்லை, இப்போதான் நான் உட்கார்ந்தேன், கண் அவியிலையே. உன்னை பெத்த மாதிரி எங்கள் அம்மா என்ன பெத்தா? தண்ணி கேட்டது எவ்வளோ பட்டியம் பண்ணுறோம். மைக்கு கோச்சிக்க மாட்டீங்களே, இந்த மைக்கில் பாட் பாடுது வேற, நான் உங்களை சொல்லலை. தண்ணி கேட்டதுக்காக இவ்வளோ பெரிய விவாதம். எடுத்து தரேன், எடுத்துக்க. கை இல்லை, இப்போதான் வந்து உட்கார்ந்தேன், கண் அவிய மனசாட்சியே இல்லையா உனக்கெல்லாம் அப்போஷனை பார்த்து கேட்குது. இஸ் குட் இல்லை? சொல்லுங்க, யார் என்னை சுற்றி இருக்கிறாங்களோ இல்லையோ, டோன்ட் வரிமா, காட் இஸ் ரவுண்ட் அபவுட் யூ. இன் இங்கிலீஷ் தட்ஸ் அ வேர்ட், காட் இஸ் ரவுண்ட் அபவுட் யூ. சொல்கிறாங்கல்ல, ரவுண்டு கட்டு அடிக்கிறாங்கன்னு, இந்த ரவுண்டு. இப்படி சொல்ல விரும்புகிறேன், தட் காட் பிகேம் யுவர் காட். GOD பிகேம் GUARD. காட் என்ன ஆகிட்டார் இப்போ? That means he is watching every moments in your life. God's vela enna newspaper padikkiradha ovvo session liyum irangano erano ulle yerittaangala irangittaangala adha vida god avum irpar unakku guardian god guardian irpar amen every station he get down and he will get in he will watch the last man to get into the train paathukireengala kadasi aal pora varaikkum அவர் பார்க்கிறார், அப்படியே பார்க்கிறார். அவர் காடாம் இருக்கிறார் உனக்கு. ஆமேன். உன்னை காடா இருந்தார், இப்போ எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க? அவர் தான் என்னுடைய கார்டியன். காட் பிகேம் மை GUARD. அவங்க காசு வாங்கி அந்த வேலை செய்கிறாங்க, இவர் காசு வாங்காமல் அந்த வேலை செய்கிறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, இது முதல் என்றென்றைக்கும் உங்களை சுற்றி இருப்பார். உங்களுக்காக எல்லாம் ஜோம் பண்ணுவோம், கரங்களை உயர்த்துவோம், எல்லாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஊழியக்கார் கூட வாங்கலாம், ஜோம் பண்ணலாம். அல்லேலூயா. நல்ல தகப்பனே நன்றி, நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபையின் கரங்களில் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிதாவே